오랑쿠탄인 புதிய இனங்கள் கிரகத்தின் மிக அரிதான பெரிய குரங்கு ஆகும். ஒராங்குட்டான்கள் எங்கள் பெரிய குரங்கு உறவினர்களில் வித்தியாசமாக இருக்கலாம். இலவங்கப்பட்டை வண்ண விலங்குகள் ஆசியாவை பூர்வீகமாகக் கொண்ட ஒரே பெரிய குரங்குகள் இந்தோனேசியா மற்றும் மலேசியா தவிர வேறு எங்கும் வாழவில்லை. தரையில் அருவருக்கத்தக்கதாக இருந்தாலும் மழைக்காடு விதானத்தின் வழியாக ஆடும்போது அழகாக இருக்கும். ஒராங்குட்டான்கள் தனிமையாகவும் அரிதாகவே காணப்படுகின்றன. ஒராங்குட்டான்கள் ஒவ்வொரு 6 முதல் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பிறக்கின்றன. இது மெதுவான பாலூட்டிகளின் இனப்பெருக்க விகிதங்களில் ஒன்றாகும். 2000 களின் முற்பகுதியில் உயிரியலாளர்கள் ஒராங்குட்டான்கள் போர்னியன் மற்றும் சுமத்ரான் ஒராங்குட்டான்கள் என 2 இனங்கள் என்பதை உணர்ந்தனர். 2011 ஆண்டில் குரங்குட்டை ஏவின் பகுப்பாய்வு இந்த ஒராங்குட்டான் இனங்கள் சுமார் 400,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்திருப்பதைக் குறிக்கிறது. இப்போது பரிணாம உயிரியலாளர்கள் மற்றும் மானுடவியலாளர்கள் குழு தற்போதைய உயிரியல் இதழில் வியாழக்கிழமை தங்கள் படைப்புகளை வெளியிடுகிறது. 3வது ஒராங்குட்டான் கிளை உள்ளது. போங்கோ தபானுலியன்சிஸ் அல்லது தபனுலி ஒராங்குட்டான் பெரிய குரங்கு குடும்பம் 8 இனங்களாக வளர்ந்துள்ளது. போனோபோஸ் சிம்பன்சிகள் கிழக்கு மற்றும் மேற்கு கொரில்லாக்கள் மனிதர்கள் மற்றும் 3 வகையான ஒராங்குட்டான்கள் தபனுலி ஒராங்குட்டான் அவை அனைத்திலும் அரிதானது. உலகெங்கிலும் உள்ள பெரிய குரங்குகளின் எண்ணிக்கை பெருமளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று சுவிட்சர்லாந்தின் சூரிச் பல்கலைக்கழகத்தின் பரிணாம மரபியலாளரும் அறிக்கையின் ஆசிரியருமான மைக்கேல் க்ரூச்சென் கூறினார். எங்கள் காகிதம் இந்த ஒராங்குட்டான்களை ரேடாரில் அதிகமாக வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒராங்குட்டான்கள் குழு இந்தோனேசிய குரங்குகளுடனான மரபணு பரிமாற்றம் 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்திரத்திற்கு மெதுவாக வந்தவுடன் ஒரு தனி இனமாக உருவாகத் தொடங்கியது. ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் தபனுலி ஒராங்குட்டான்கள் அவற்றின் முக அம்சங்களிலும் மற்ற ஒராங்குட்டான்களை விட சிறிய மண்டை ஓடுகளிலும் நுட்பமான வேறுபாடுகளைக் கொண்டுள்ளன. இந்த இனத்திற்கு ஒரு முக்கிய மீசை உள்ளது என்று ஆசிரியர்கள் எழுதினர். மேலும் பெண் தபனுலி ஒராங்குட்டான்கள் போர்னியன் ஒராங்குட்டான்களைப் போலல்லாமல் தாடியைக் கொண்டுள்ளனர். ஆண்கள் மற்ற ஒராங்குட்டான்களை விட நீண்ட கர்ஜனைகளை வெளியிடுகிறார்கள். 54,000 போர்னியன் ஒராங்குட்டான்கள் மற்றும் 7,000-க்கும் குறைவான சுமத்ரான் ஒராங்குட்டான்கள் உள்ளனர். இந்த 2 இனங்கள் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் ஆபத்தானவை என பட்டியலிடப்பட்டுள்ளன. புதிய அறிக்கையின்படி தபனுலி மக்கள் தொகை 800-க்கும் குறைவான நபர்களைக் கொண்டுள்ளது. இந்தோனேசிய தீவான சுமத்ராவில் உள்ள காடுகளின் திட்டுகளில் மட்டுமே அவை காணப்படுகின்றன. சுமத்ரான் ஒராங்குட்டான்கள் வசிக்கும் சதுப்புநில காடுகளுக்கு தெற்கே அதிக உயரத்தில் சுமத்ரான் ஒராங்குட்டான்கள் காட்டில் பூனைகளால் வேட்டையாடப்படுகின்றன. ஆனால் இல்லையெனில் குரங்குகளுக்கு சில இயற்கை வேட்டையாடல்கள் உள்ளன. மனிதர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளனர். விவசாயம் குறிப்பாக பாமாயில் தோட்டங்கள் ஒராங்குட்டான் வாழ்விடங்களை ஆக்கிரமிக்கின்றன. 1930களின் முற்பகுதியில் டச்சு பயணிகளின் பதிவுகள் சுமத்ரான் மலைப்பகுதிகளில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒராங்குட்டான் குழு வாழ்ந்திருப்பதைக் குறிக்கின்றன. ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பாதுகாவலரும் புதிய படைப்பின் ஆசிரியருமான எரிக் மீஜார்ட் இந்த ஒராங்குட்டான்களை பல தசாப்தங்களுக்கு முன்னர் முதன்முதலில் சந்தித்தார். க்ரூட்சன் கூறினார் ஆயினும் சமீப காலம் வரை ஒரு தனி இனமாக அவர்களின் அடையாளத்தை பின்னுக்குத் தள்ளுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. 2013 ஆண்டில் தபனுலி காடு அருகே கிராம மக்கள் ஒரு ஒராங்குட்டனைக் கொன்றனர். அதன் அறிக்கை புதிய அறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்ட ஒற்றை எலும்பு கூட்டை வழங்கியது. ஒராங்குட்டான் எலும்புகளின் பகுப்பாய்வு மற்றும் இரத்த மாதிரிகளின் விரிவான மரபணு பகுப்பாய்வு தபனுலி ஒராங்குட்டான் மற்ற குரங்குகளிலிருந்து வேறுபட்டது என்பதை ஆசிரியர்களை நம்ப வைத்தது. இந்த ஒராங்குட்டான்கள் போர்னியோவில் சில 100 மைல் கடலில் வாழும் அவர்களது உறவினர்களிடமிருந்து வந்தவர்கள் என்று தயை வெளிப்படுத்தியது. அவை இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்திவிட்டன.
இனி எந்த மரபணு ஓட்டத்தையும் பகிர்ந்து கொள்ளாது. அவர்கள் குறைந்தது 15,000 ஆண்டுகளாக முற்றிலும் சுதந்திரமாக உருவாகி வருகின்றனர் என்று க்ரூட்சன் கூறினார். அவை சுமார் 1000 சதுர கிலோமீட்டருக்கு மேல் விநியோகிக்கப்படுகின்றன. இது டல்லாஸின் அளவை பற்றியது. இந்த ஒராங்குட்டான் இனம் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அந்தஸ்தை கொண்டிருப்பது அறிவியலுக்கு மிகவும் புதியது. ஆனால் அவை விரைவில் ஆபத்தானவை என்று பெயரிடப்படும் என்று க்ரூட்சன் கூறினார்.